Hello students, in the video, 12th chemistry chapter 13, organic nitrogen compounds, electrophilic substitution reactions in aniline. This is what we will see. Electrophilic substitution is what? For example, aromatic compound benzene is benzene. In the aromatic compound, one electrophile substitute the reaction is the electrophilic substitution reaction. இந்த எலக்ட்ரோஃபில் என்ன பண்ணோம் இங்க எல்லா இடத்துலயும் வந்து ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துக்கு இந்த எலக்ட்ரோஃபில் போய் சப்ஸ்டிட்யூட் ஆயிடும் சரிங்களா இதுதான் வந்து பேசிக் இது அனிலின்ல எப்படி நடக்குது அப்படினு பாப்போம் அனிலின் என்னது பென்சீன் ரிங் இருக்கும் பென்சீன் ரிங்ல NH2 அப்படிங்கற ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுனா அதுக்கு பேர் தான் வந்து அனிலின் சரிங்களா ஜெனரலா alkyl amines இருக்குலையா RNH2 இதல பாத்தீங்கன்னா அதாவது aliphatic amines ல இதல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட வந்து lone pairs இருக்கும் இது கூட வேற எதனா atoms வந்து join ஆகணும் இல்ல reaction நடக்கணும் அப்படினா எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும் நைட்ரஜன் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் reactions நடக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது எதனால அப்படினா இங்க இருக்க கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இது என்ன பண்ணுனா இந்த பென்சீன் ரிங்குக்குள்ள வந்து ரிவால்வ் ஆகும் ரெசோனன்ஸ் எஃபெக்ட் படிச்சிருப்பீங்களா இங்க இருக்க கூடிய எலக்ட்ரான் இங்க வரும் இங்க இருந்து அப்புறம் இங்க வரும் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும்போது எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து இந்த ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் வந்து அதிகமா இருக்கும் இது வந்து ஆர்த்தோ பொசிஷன் இது வந்து பாரா பொசிஷன் இல்லையா இந்த ரெண்டு இடத்துலயே வந்து எலக்ட்ரான் கிளவுட்ஸ் அதிகமா இருக்குறதனால இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் சப்ஸ்டிடியூஷன் வந்து நடக்கும் சோ அமீன்ஸ் பொறுத்தவரையும் ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் இந்த வீடியோல நம்ம வந்து ப்ரோமினேஷன் பத்தி பாப்போம் அனிலின் இருக்கு NH2 அனிலின் வந்து bromine H2O அப்படி இல்லனா R bromine acetic acid CH3 COOH இது கூட ட்ரீட் பண்ணும்போது ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல வந்து bromine வந்து சப்ஸ்டிட் ஆகும் நமக்கு அது மெக்கானிசம் தேவை கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த பொசிஷனில் ப்ரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகுதுன்ட்டு ஆர்த்தோ பேரா அப்புறம் இந்த இடத்துல இந்த ஆர்த்தோலையும் சப்ஸ்டியூட் ஆகுது இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இது இல்லையா ஸோ இந்த இடம் தான் வந்து 1 இது வந்து 2 இது 3 இது 4 5 6 எந்தெந்த பொசிஷனில் ப்ரோமின் இருக்குது 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் இது வந்து ஒயிட் ப்ரிசிபிடேட் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஒயிட் ப்ரிசிபிடேட் கிடைக்கும் அதுதான் வந்து 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் சரி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா ரெண்டு பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் கிடைக்குது நமக்கு பேரா மட்டும் வேணும் ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரோமினேஷன் வேணாம் பேரா காம்பவுண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த NS2-உடைய ஆக்டிவிட்டியை நம்ம குறைக்கணும் எப்படி குறைக்கலான்னா அசைலேஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பேரா காம்பவுண்ட் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அனிலினை வந்து ஃபஸ்ட்டு அசைலேஷன் பண்ணுறோம் எப்படின்னா CH3CO2O இதனால் சொல்வோம் CH3CO CH3COO இதுதான் எழுதியிருக்கோம் இது வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைடு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் வந்து உள்ளே போயிடும் CH3COOH அதாவது இங்கே ரெண்டு மாலிக்குள் இருக்கு இல்லையா அது CH3COOH இங்கிருந்து ஒரு ஹெச்சும் இந்த வந்து CH3COOவும் வெளியில் போயிடுது அப்போ மிச்சம் என்ன இருக்கும் CH3 இங்கே NH இருக்கும் இங்கே CH3CO இது மட்டும் ஜாயின் ஆகும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் இங்கே வந்து NH இருக்குது இங்கே CO CH3 இதுக்கு பேர் அசிட்டனிலைடு சரிங்களா இந்த காம்பவுண்டு கிடைச்ச பின்னாடி இதுக்கப்புறமா நம்ம இது ப்ரோமினேஷன் பண்ணுறோம் BR2 CH3 COOH போடும்போது
நமக்கு வந்து பேரா பொசிஷனில் மட்டும் இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஹெச்பிஆர் வெளியில் போயிட்டு இன்னொரு பிஆர் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. NHCOCH3BR இதுக்கு பேர் என்னது? பேரா ப்ரோமோ அசிட்டனலைடு. சரி, ஏன் ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரோமின் போய் சப்ஸ்டியூட் ஆகலை அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பென்சின் ரிங்குக்குள்ளேயே வந்து டீலோக்கலைஸ் ஆகிறதுனால இந்த ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி அசலேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பென்சின் ரிங்குக்கு வரத்துக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய கார்பனல் குரூப்புக்கிட்ட போயிடும். இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்பனல் குரூப்கிட்ட போனதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் க்ளவுட் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் அதிகமாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகாமல் டைரெக்டாக பேரா பொசிஷனில் மட்டும் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. இதை மறுபடியும் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு NH2BR பேரா ப்ரோமோ அனிலின் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அனிலினில் வந்து ப்ரோமினேஷன் நடக்குது.